Hello friends, welcome back to the KSP Gaming channel. If you are not subscribed to our channel, please subscribe to our channel. And click the bell button and click on all the videos on our notifications. In this video, Clash Squad will be able to interface with the lobby. So இதான் பாத்தீனா இந்த கேமோட ரூல் சோ பாத்தீனா C4 டிட்டோனேஷன் டைம்னு வந்து 27 அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு இதே மாதிரி பாத்தீனா மொத்தம் 7 ரவுண்ட் நடக்கும் சோ அந்த 7 ரவுண்ட்ல 4 ரவுண்ட் வந்து நீங்க வந்து ஜெயிக்கணும் சோ பாத்தீனா பாம் வந்து வெடிச்சிருச்சு சோ வெடிச்சோனே நாங்க வந்து வின் பண்ணிட்டோம் சோ 3 ரவுண்ட்ல ஜெயிச்சாச்சு இதே மாதிரி பாத்தீனா நான் இது வந்து 4வது ரவுண்ட் சோ நாங்க வந்து கரெக்டா விளையாண்டு இருக்கோம் எனிமியால பாத்தீனா ஒரு டைம் கூட வந்து பூயா விக்டரி வந்து வாங்க முடியல சோ நாங்க அந்த அளவுக்கு கரெக்டா விளையாண்டு இருக்கோம் சோ டீம்ல பாத்தீனா நான் வருண் கிஷோர் அதுக்கு அடுத்து சைக்கோ டேவில் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு சோ நாங்க 4 பேர் வந்து ஆட் இருக்கோம் பாத்தீனா யார் கையில ஸோ வருண் கையில் வந்துட்டு பாம் இருக்குது பாம் எனக்கு தாண்டா வேணும் நான் வீடியோ போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடிச்சு கட்டணும் ஸோ பாம் எடுத்து கீழே போட்டால் பார்த்தீங்கன்னா பாம் வந்துட்டு பேங்க் கையில் இருக்கும் ஸோ பாம் யார்கிட்ட இருக்கோ அவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் மாதிரி வந்துட்டு சி ஃபோர் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ அப்படி
யார்கிட்ட அந்த பாம் வந்துட்டு இருக்கோ அவங்களுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்து அந்த பாயிண்ட்டை அந்த பாயிண்ட் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு கரெக்டாக வந்து கூட்டிகிட்டு போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா டீமெட் வரணும். கிஷோர் கெடிஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து நான் முன்னாடி போட்டு பின்னாடி வந்துட்டு நான் போயிட்டு இருக்கேன். ஸோ அப்போ தான் பார்த்து அந்த பாம்பை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும்னு அப்பவும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விட மாட்டேறான். அந்த பக்கம் தான் மூணு பேர் முன்னாடி போகிறாங்க, அவங்கள போய் அடிக்க வேண்டியதான். என்னையுமே வந்து அடிக்கிறாங்க. சரி ஓகே, ஸோ ஓகே, இந்த இடத்துல பார்த்து நான் வந்துட்டு செத்துட்டு அப்படின்னா திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை வேறு யாராவது என் லூட் பாக்ஸ்லேருந்து எடுத்து திரும்பி அந்த இடத்துக்கு கொண்டு போகணும். ஸோ அதனால பாம்பு யார்ட்டு இருக்கோ அங்கே மேக்ஸிமம் அட்டாக் ஆடாமல் பாம்பை கொண்டு அந்த அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது மட்டும் குறியாங்க. மிச்சம் இருக்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கி அட்டாக் பண்ணி உங்களை உங்களை வந்து பாதுகாப்பாக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ பாம் ஆட்டோருக்கு அவங்க வந்துட்டு பொறுமையாக ஆடுங்க. ஸோ நான் அட்டாக் தான் ஆடுவேன். அப்படின்னா பாம் வந்து டீமெட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு பொறுமையாக இருந்து ஸோ டீமெட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் பண்ணி எனிமீஸ் வந்துட்டு கில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பாம் வந்துட்டு கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு அந்த நாலு பேர்த்த கொண்டுட்டிங்கன்னா கூட நீங்கள் உடனே வந்துட்டு பூயா வாங்கிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான வழி. ஸோ நான் நல்லா விளாடுவேன் அப்படின்ட் இப்படி வந்தாலும் நான் அடிப்பட்டா சோலோவாக போய் நாலு பேர் அடிப்பட்டா அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாம்பும் கூட வைக்க தேவையில்ல. இறங்கி நாலு பேர்த்து டக்கு டக்குன்னு முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு விக்ட்ரி ஆயிடுவீங்க. ஸோ ஜஸ்ட் அந்த பாம்பு வந்துட்டு வைக்கணும், இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த நாலு பேர்த்தி கொள்ளணும். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ தேவன் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அந்த டவுட்டை நான் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நாலு ரவுண்ட் நாங்கள் வந்துட்டு ஜெயிச்சாச்சு. ஸோ பாம்பு அடிக்கிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா வருண் வந்துட்டு ஏறி வந்து இனிமேல் அடித்து முடிச்சிட்டான். ஓகே டன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஏழு ரவுண்டில் நாலு ரவுண்ட் நாங்கள் வந்துட்டு நாலு ரவுண்ட் நாங்கள் வந்துட்டு வின் பண்ணியாச்சு. ஸோ வின் பண்ணனா பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் வந்துட்டு பூயாவும் வந்துட்டு வாங்கிட்டோம். ஸோ வேறு லெவல். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா மேன் ஆஃப் த மேட்ச் யார் அப்படிங்கிறதையும் வந்துட்டு காட்டும். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு யார்? ஸோ நான் தான். ஸோ காரணம் மேன் ஆஃப் த மேட்ச்சில் என்ன கணக்கில் வருதுன்னா யார் வந்துட்டு அதிக பாம்பு கொண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ டேமேஜ் பார்த்தீங்கன்னா வருண் வந்துட்டு எனக்கு வருண் தான் வந்துட்டு என்னை வந்துட்டு பாம்பு வைக்கிற வரைக்கும் எனக்கு வந்துட்டு என்னை வந்துட்டு காப்பாற்றி அந்த இடத்துக்கு வந்துட்டு கூப்பிட்டு போனோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 கிலோ எடுத்திருக்கான், 6 கிலோ எடுத்துருக்கான், 2600 டேமேஜ். பட் அவன் மேன் ஆஃப் த மேட்ச் வரல. ஸோ காரணம் என்னன்னா பாம்பு யார் எட்டு போய் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதிக பேர்த்த கில் பண்ணணும், அதிக டேமேஜ் எடுக்கணும் அப்படிங்கிற கூட அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு அதிக பாம்பை வந்துட்டு வச்சிங்கனாலே போதும். ஸோ அந்த பாம்பை வந்துட்டு கரெக்டாக வச்சு நீங்கள் வந்துட்டு அந்த பாம்பை வந்துட்டு வெடிக்க வச்சிங்கனாலே போதும், நீங்கள் வந்துட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வந்துட்டு வரலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்துட்டு சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்துட்டு மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆடல வைங்க. அப்போ நம்ம சேனல் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். டாடா பேபி, சி யூ கைஸ்.